சாணக்கியாவின் திசைகள் 4 பொது சிவில் சட்டம் அரசியலே அவசியமே ஜூலை 17 திங்கள் இரவு 7 மணிக்கு என்டி மகான் புதுச்சேரி அனுமதி இலவசம் அனைவரும் வருக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பாட்னா எதிர்க்கட்சிகளின் கூட்டத்திற்கு பிறகு தேசியவாத காங்கிரஸ் இரண்டாக உடைந்துள்ளது என குறிப்பிட்ட அவர் சின்ன சின்ன உதிரி கட்சிகளை சேர்த்தால் பலம் வாய்ந்த கட்சியாக காட்டலாம் என நினைக்கிறார்கள் என்றார் பெங்களூரு எதிர்க்கட்சிகளின் கூட்டத்திற்கு பிறகு சென்னை திரும்பும் ஸ்டாலினுக்கு பாஜக தலைவர்கள் தொண்டர்கள் கருப்பு சட்டை அணிந்து கருப்பு பலூனை பறக்க விடப்படும் என அறிவித்தார் மேலும் மேகதாது விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசுக்கு ஸ்டாலின் கண்டன குரலை பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார் அதிமுக கட்சியுடன் தான் பாஜக கூட்டணி என்பதை உறுதிப்படுத்திய அண்ணாமலை அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் என்பதால் அவருடன் கூட்டணி என்றார் பொது சிவில் சட்டம் தொடர்பாக மக்களுக்கு இன்னும் புரிதல் வர வேண்டும் என கூறிய அவர் பொது சிவில் சட்டம் யாருக்கும் எதிர்ப்பு ஆனது இல்லை என்றும் அதன் வரைவு வரும்போது அனைவருக்கும் புரியும் என தெரிவித்தார் வெள்ளை அறிக்கை பற்றி பேச முதலமைச்சரிடம் நேரம் கேட்டுள்ளதாக தெரிவித்த அண்ணாமலை நேரம் தளவில்லை என்றால் மக்கள் மத்தியில் வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் எனவும் பிறகு ஆளுநரிடம் தரப்படும் என்றார் பாஜக வெள்ளை அறிக்கையின்படி 75% டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்றும் அதனால் ஏற்படும் வருமான இழப்பை ஈடுகட்ட யோசனை தங்களிடம் உள்ளதாக அறிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் அமைச்சர் முத்துசாமி 90 மில்லி தர வேண்டும் என சொல்லும் போது ஐஏஎஸ் அதிகாரிகள் சிரித்தனர் வேலை காலையில் செல்பவர்கள் குடித்துவிட்டு போக வேண்டும் என அமைச்சரே சூசகமாக சொல்கிறார் என விமர்சித்தார் பாஜகவின் வெள்ளை அறிக்கையை தயாரிக்க மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் உதவி செய்ததாகவும் அண்ணாமலை அறிவித்தார்